வணக்கம் மாணவர்களே, நம்ம பாடம் மூணு தனித்திறமையில பகுதி ஒன்று, பகுதி இரண்டு, அதில் கதை பகுதி மற்றும் புத்தக பயிற்சி, கடின சொற்கள், அப்புறம் வினாவிடை எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இதற்கு முந்தைய வகுப்பில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பாருங்க, இன்னைக்கு நாம எழுத்துகளின் வகைகள் பற்றி பார்க்க போறோம். நான் இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே போன வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு முறை பார்க்கலாம். பாருங்க, எழுத்துகளின் வகைகள் சரியா? தனித்திறமையில் புத்தக பயிற்சிக்கு அடுத்து நமக்கு இந்த இலக்கணம் வருது. இலக்கணம்னா என்னது? இலக்கணம்னா மொழியை பிழை இல்லாமல் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் துணை புரிகிறது தான் இந்த இலக்கணம். சரிங்களா? மொழியை, நம்மளோட தாய்மொழி என்ன? தமிழ் இல்லையா? அந்த தமிழ் மொழியை பிழை இல்லாமல் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் துணை புரிவது தான் இந்த இலக்கணம். சரிங்களா? சரி மாணவர்களே, நமக்கு எல்லாருக்கும் பெயர் இருக்கு இல்லையா? உங்களை ஒவ்வொரு பெயர்களையும் தான் அழைக்கிறாங்க. அதே மாதிரி தான் எழுத்துக்களையும் பெயர்கள் வைத்து அழைக்கிறோம். சரிங்களா? பாருங்க, எழுத்துக்களை நம்ம பெயர்கள் வைத்து அழைக்கிறோம். முதல்ல உயிர் எழுத்துகள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உயிர் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 12. உயிர் எழுத்துகள் மொத்தம் 12. அது என்னெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல் வகுப்புலேயே நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. அ ஆ, இ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. சரிங்களா? உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. சரியா? நமக்கு எப்படி பெயர் இருக்கோ அதே மாதிரி தமிழில் உள்ள உயிர் எழுத்துகளுக்கு பெயர் இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் இதை? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. சரிங்களா? இது எல்லாத்தையும் ஒழித்து பார்த்துட்டீங்க இல்லையா, எப்படி நம்ம இது பண்ணணும்ன்ட்டு. சரி பாருங்க, இந்த உயிர் எழுத்துக்களை நாம் இரண்டு வகையாக சொல்கிறோம் இல்லையா? இதுவும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை நம்ம குரில் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? பாருங்க, குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குரில் அல்லது குற்றெழுத்துகள் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். முதல்ல பாருங்க, அ எப்படி ஓசை ஒலிக்குது? குறுகி ஒலிக்குது. சரிங்களா? அ, அதற்கடுத்து இது கிடையாது. இ, ஓசை எப்படி இருக்கு? ரொம்ப குறுகி ஒலிக்குது. முதல்ல என்ன சொன்னேன்? அ. சரிங்களா? இங்கே இருக்க அ முதல்ல எழுதிட்டோம். அதற்கடுத்து இ. சரிங்களா? இ, அதற்கடுத்து உ. ஏன் இங்கே இடையில விட்டுருக்கேன்னு அதுக்கடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். உ, அதற்கடுத்து ஏ, அதற்கடுத்து ஓ. மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள்? 5 இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5. 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துகள். சரிங்களா? 5 எழுத்துக்களும் என்னது? குறில் எழுத்துகள். ஏன் இதை நம்ம குறில் எழுத்துகள் சொல்கிறேன்னா, ஓசை குறுகி ஒலிக்கும், ஓசை குறைந்து ஒலிக்கும். சரிங்களா? நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஒலி வந்து குறுகி சொல்லுவீங்க பாருங்கள். அ, இ, உ, ஏ, ஓ. என் கூட சேர்ந்து இன்னொரு முறை சொல்லுங்கள். அ, இ, உ, ஏ, ஓ. பார்த்துட்டிங்களா? இதெல்லாமே ஒலித்து பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், இந்த 5 எழுத்துக்களும் ஓசையில் குறுகி ஒலிக்கின்றன. எனவே இவற்றிற்கு குறில் அல்லது குற்றெழுத்துகள் என்று பெயரிடுவோம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, குறில் எழுத்துகள் அல்லது என்ன சொல்லுவாங்க? குற்றெழுத்துகள். சரியா? இப்போ உயிர் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 12. அந்த 12 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அதுலேருந்து நம்ம இப்போ பிரித்து எடுக்கிறோம் பாருங்கள். குறில் எழுத்துகள் எடுத்துருக்கோம். சரிங்களா? அ, இ, உ, ஏ, ஓ. சரிங்களா? இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த எழுத்து எடுத்துட்டோம். அதற்கடுத்து என்ன இருக்குது? ஆ, இங்கே அடுத்து ஊ, அடுத்து பாருங்க ஏ, அதற்கடுத்து ஐ, அடுத்து ஓ, அடுத்ததாக ஔ. இவ்வாறு ஓசை நீண்டு ஒலிக்கும் எழுத்துகள் தான் நம்ம நெட்டெழுத்துகள் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இந்த ஒட்டகம் என்ன பண்ணுது? தலையை குனிஞ்சிக்கிட்டு
ஓசையை குறுகி சொல்லுதான். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுவீங்க, குறுகி சொல்வீங்க. நீட்டி ஒழிக்கும் போது என்ன பண்ணுவோம், தலையை நல்லா நீட்டி வச்சுட்டு சொல்லணும் சரிங்களா. நான் உங்களுக்கு கையை வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, நல்லா கையை நல்லா நீட்டி சொல்லுங்க பாப்போம். ஆ ஈ ஊ ஏ ஐ ஔ. இங்க ஓ இல்ல, ஆனா நான் உங்களுக்கு தனியா எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ஏழு எழுத்துகளும் ஓசையில் நீண்டு ஒலிக்கின்றன. இவற்றிற்கு நெடில் எழுத்துகள் அல்லது நெட் எழுத்துகள் சொல்லுவாங்க சரிங்களா. இங்க பாருங்க, ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ. இந்த ஏழு எழுத்துகளும் என்னது, ஓசை எப்படி இருக்குமா, நல்லா இந்த ஒட்டகம் எப்படி கழுத்து நீட்டி சொல்லுது, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம், கழுத்து நல்லா சாய்ச்சி நீட்டி சொல்லலாமா. இந்த ஏழு எழுத்துக்களையும் நல்லா சத்தமா நீட்டி சொல்லணும் சரிங்களா. எப்படி சொல்லணும், ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ சரிங்களா. ஓசை குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்கள் என்ன சொல்லணும், நம்ம இங்க பாருங்க எப்படி ஒட்ட வச்சுவீங்க, தலையை குனிஞ்சு சொல்லுது பாருங்க, அ இ ஊ ஏ ஓ அவ்வளவுதான் சரிங்களா. இது ஓசை குறைந்து ஒலிக்கிறது, அது குரில். உயிரெழுத்துக்களை நம்ம ரெண்டு தான் பிரிச்சிருக்கோம், குரில் நெடில் சரிங்களா. இப்போ ஓசை நீண்டி ஒலிக்கிறது என்னது, நெடில். நெடில்னா நெட்டெழுத்துகள், குரில்னா குற்றெழுத்துகள் சொல்லுவோம், நெடில்னா நெட்டெழுத்துகள்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்க. குரில் எழுத்துகள் ஐந்து சரிங்களா. குரில் எழுத்துகள் மொத்தம் எத்தனை, ஐந்து. அ இ உ ஏ ஓ சரிங்களா. இப்படி நம்ம பிரித்து சொல்கிறோம் சரிங்களா. இது வந்து எதற்காக நம்ம இப்படி பிரித்து சொல்கிறோம், எழுதும்போது உங்களுக்கு பிழை இல்லாமல் தெளிவாக உச்சரிப்பு பயிற்சிக்காக நம்ம எழுதுகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம உச்சரித்து இது எழுதும்போது, இப்போ ஒரு அணில் எழுதுறீங்க வச்சுங்களேன், அ நீ இல் அப்படின்னு எழுதுவீங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒலிப்பை கரெக்டாக அதை குறியிலா நெடிலான்னு கவனித்து எழுதுறதுக்கு சரிங்களா. அதற்கடுத்து பாருங்க, நெடில் எழுத்துகள். நெடில் எழுத்துக்களில் மொத்தம் எத்தனை இருக்கு, ஏழு. இந்த மீதி இருக்க ஏழு என்னது, நெடில் எழுத்துகள். என்னெல்லாம் பாருங்க, ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ சரியா. இவ்வாறு நீண்டு ஒழுக்க நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் என்ன சொன்னே, நான் நெட் எழுத்துகள். நல்லா நீட்டி ஒழிக்கணும் சரியா. இப்போ ஆந்தை சொல்லணும்ல, அந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்தை, ஆ இன் தை ஆந்தை அப்படி சொல்லுவீங்களே, அப்போ அந்த நெடில் எழுத்துங்கும் போது என்ன பண்ணும், ஆன்னு நீட்டி ஒழிக்கணும் சரிங்களா. சரி குழந்தைகளே, இப்போ உயிரெழுத்துகள் நம்ம என்ன பார்த்தோம், குரில் ஐந்தும் நெடில் ஏழும், மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துகள் வகைகளை பார்த்தோம் சரிங்களா. எப்படி உயிரெழுத்துக்களை வந்து பன்னிரெண்டுன்னு பிரிச்சிருக்கோம் இல்லையா, பன்னிரெண்டு உயிரெழுத்து பன்னிரெண்டு, அதில் வந்து குரில் நெடில் எப்படி பிரித்திருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம மெய் எழுத்துகள், மெய் எழுத்துக்களையும் நாம் பிரிக்கிறோம். கவனிங்க, மெய் எழுத்துக்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, பதினெட்டு. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா, நம்ம முதல் வகுப்புலேயே உங்களுக்கு இதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். மெய் எழுத்துகள் பதினெட்டு. அவை என்னென்ன, இக் இங்கு இச் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் இம் ஏய் இர் இல் இவ் இழ் இழ் இர் இன். மொத்தம் எத்தனை இருக்கு, பதினெட்டு இருக்கு பாருங்க. இன்னொரு முறை நல்லா கவனிங்க, இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் இம் இ இர் இல் இவ் இழ் இழ் இர் இன் சரிங்களா. அப்போ மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு. எப்படி நம்ம உயிரெழுத்துக்களை இரண்டு வகையாக குரில் நெடில்னு பிரித்தோமோ அதே மாதிரி மெய் எழுத்துக்களையும் நாம் மூன்று வகையாக பிரிக்கிறோம் சரிங்களா. எத்தனை வகையாக பிரிக்கிறோம், மூன்று வகையாக பிரித்து சொல்கிறோம் சரிங்களா. எதற்காக அப்படி உச்சரித்து இது பண்ணுறோன்னா, நம்ம எழுத்துக்களை தெளிவாக பிழை இல்லாமல் உச்சரிப்பதற்காக நம்ம பிரித்து சொல்கிறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், முதல்ல நாம் பார்க்க போகிறது வல்லினம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வல்லினம். மெய் எழுத்துக்களில் முதல்ல நம்ம எப்படி பிரிக்கிறோம், வல்லினம்னு பிரிக்கிறோம் சரிங்களா. பாருங்கள்,
இக்கு, இச், இட், இத், இப், இர். சரிங்களா? எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? மொத்தம் ஆறு இருக்கு பாருங்க. இக், இச், இட், இத், இப், இர். இந்த ஆறு எழுத்துகளும் யானை எவ்வளோ வலிமையா இருக்கு, சிங்கத்தையே என்ன பண்ணும், பயமுறுத்தி ஜெயிக்கிற அளவுக்கான வலிமை எதுக்கு இருக்கு? இந்த யானைக்கு இருக்கு. சரிங்களா? யானை எப்படி வலிமையா இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஆறு எழுத்துக்களும். எந்த எழுத்துகள்? இக், இச், இட், இத், இப், இர். இந்த ஆறு எழுத்துகளும் வலிய ஓசை உடையவை. நம்ம சொல்லும் போதே ரொம்ப வலிமையா ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்க. அதை சொல்லும் போது இக், இச், இட், இத், இப், இர். மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இருக்கா? யானை வந்து எப்படி வலிமையா இருக்கோ, ஒரு சிங்கத்தையே கொல்லும் அளவுக்கு அதற்கு வலிமை இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு வலிமையா இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆறு எழுத்துகளும் வலிமை ஓசை உடையது. சரிங்களா? வலிய ஓசை உடையது. அதனாலதான் இதற்கு நாம வல்லினம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? வல்லினம். வலிய ஓசை உடையதால இது வல்லினம். இன்னொரு முறை சொல்லுங்க. வலிய ஓசை உடையதால இது வல்லினம். ரொம்ப வலிமை வாய்ந்த எழுத்துக்கள். ரொம்ப வலிமை வாய்ந்த எழுத்துக்கள் என்னதான்? இந்த ஆறு எழுத்துக்கள் தான். நல்லா தெரியுது, கவனிச்சுக்கோங்க. வலிய ஓசை உடையவை எதெல்லாம்? இக், இச், இட், இத், இப், இர். சரிங்களா? அப்ப வல்லினம்னா என்னது? வலிய ஓசை உடையவை தான் என்னது? வல்லினம். சரியா? யானை வந்து எவ்வாறு வலிமையா இருக்கோ அதே மாதிரி இந்த ஆறு எழுத்துக்களும் எப்படி இருக்கும்? வலிய ஓசை உடையவையா இருக்கும். அதனால தான் இதை வல்லினம் சொல்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, நம்ம அடுத்து பார்க்க போறது மெல்லினம். அடுத்து என்னது? மெல்லினம். மெல்லினம் பாருங்க, இது என்னது? முயல் தானே? முயல் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அது பார்க்கவே எவ்வளோ மென்மையாக இருக்கும் தெரியுமா? அதை தொட்டு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா? இந்த முயல் எப்படி மென்மையாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மெல்லின எழுத்துக்கள் இருக்கும். சரிங்களா? அந்த மெல்லின எழுத்துக்கள் என்னெல்லாம் பார்க்கலாமா? இங், இஞ்ச், இன், இந்து, இம், இன். எத்தனை இருக்குது? மொத்தம் ஆறு இருக்குது பாருங்க. இருக்கா? இங், இஞ்ச், இன், இந்து, இம், இன். பாருங்க, மூணு சுழி இன்னும் இங்கே தான் இருக்குது, ரெண்டு சுழி இன்னும் இங்கே தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இதெல்லாமே என்னது? முயல்கள் வந்து முயல் வந்து எப்படி மென்மையாக இருக்குதோ அதே மாதிரி இந்த எழுத்துக்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? இந்த ஆறு எழுத்துக்களும் மெல்லிய ஓசை உடையதான். சரிங்களா? ரொம்ப மெல்லிய ஓசை. நீங்கள் ஓசைக்கு அந்த உச்சரிக்கும் போதே, ஓசையை உச்சரிக்கும் போதே பாருங்க. இங்கு, இஞ்ச், இன், இந்து, இம், இன். இப்படி உச்சரிக்கும் போதே அது எப்படி இருக்கு? ரொம்ப மென்மையா இருக்கு இல்லையா? அதான் மெல்லிய ஓசை உடையவை. மெல்லிய ஓசை உடையவை தான் என்னது? மெல்லினம். சரியா? அதனால நம்ம இதுக்கு என்னன்னு பேரிட்டு இருக்கோம்? மெல்லினம். முயல்கள் போன்று ரொம்ப மென்மையா இருக்கிறதுனால இதற்கு என்னது? மெல்லினம். சரிங்களா? எந்த எழுத்துக்கள்லாம்? இங், இஞ்ச், இன், இந்த், எம், இன். ஆறு எழுத்துக்கள் இல்லையா? இந்த ஆறு எழுத்துக்களும் மெல்லிய ஓசை உடையது. அதனால நம்ம என்ன சொல்றது? மெல்லினம். சரியா குழந்தைகளே? அப்போ வல்லினம் பார்த்துட்டோம், அடுத்து மெல்லினம் பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? மான். சரியா? இது என்னது? மான். இந்த இடையினை எழுத்துக்கள் நம்ம கடைசியா பார்க்க போறது இடையினை எழுத்துக்கள். இது வந்து இந்த மான்கள் வந்து யானையை போல வலிமையாகவும் இருக்காது, முயலை போல மென்மையாகவும் இருக்காது. சரிங்களா? இந்த மான்கள் யானையை மாதிரி வலிமையாகவும் இருக்காது, இந்த முயல்கள் மாதிரி மென்மையாகவும் இருக்காது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைமையில இருக்கும். சரியா? இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில தான் இந்த மான்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடையினை எழுத்துகளும். அந்த இடையினை எழுத்துகள் வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்டு இருக்கும். சரிங்களா? பாருங்க, ஈ, இர், இல், இவ், இழு, இழ். சரிங்களா? கவனிங்க, ஈ, இர், இல், இவ், இழு, இழ்.
சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், மான்கள் வந்து யானையை போன்று வலிமையாகவும் இல்லை, முயலை மாதிரி மென்மையாகவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலைமையில் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இடைன எழுத்துக்கள் வலின மாதிரியும் இல்லாமல் மெல்லின மாதிரியும் இல்லாமல் இடைப்பட்டு இருக்கும். வன்மையாகவும் இருக்காது, மென்மையாகவும் இருக்காது, இரண்டுக்கும் இடைப்பட்டு ஓசையுடையதாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஈ இர் இல் இழ், மென்மையாக இருக்கா? இல்லை. வன்மையாகவும் இல்லை. அப்போது ரொம்ப வலிமையானதாக இருக்கா? அப்படியும் இல்லை. ரொம்ப மென்மையாகவும் இல்லை. எப்படி இருக்குது? இரண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்குது. சரியா? அந்த ஓசை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே இடைப்பட்டதாக இருக்குது. நீங்கள் உச்சரிக்கும் போதே நான் இங்கே கவனிக்கலாம். அதை பாருங்க, ஈ இர் இல் இழ் என்ற எழுத்துக்கள் வந்து எப்படி இருக்கான்? வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடையதால் இதற்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இடையினம். சரிங்களா? யானையை போன்ற வலிமையாகவும் இல்லை, முயல்களை போல மென்மையாகவும் இல்லை, இரண்டுக்கு இடைப்பட்ட மானை போல இருக்குதான். சரிங்களா? அதனால் நம்ம இதுக்கு என்ன சொல்கிறோம்? இடையினம். சரிங்களா? இப்போ மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 18. அந்த மெய் எழுத்துக்களை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? யானையை போன்று வலிய ஓசை உடையதுனால என்னது? வல்லினம். சரிங்களா? அது என்னெல்லாம் பார்த்தோம் பாருங்க இன்னொரு வாட்டி. இக் இச் இட் இத் இப் இர் இல்லையா? இந்த ஆறு எழுத்துக்களும் என்னது? வலிய ஓசை உடையவை. யானையும் போன்று வலிமையுடையதாக இருக்கிறதுனால அதற்கு வல்லினம் சொன்னோம். அதற்கடுத்து மெல்லினம். முயல் போன்று மென்மையாக இருக்கிறதுனால நம்ம இதற்கு என்ன சொன்னோம்? மெல்லினம். சொல்லும்போது ரொம்ப மென்மையாக இருக்கும் பாருங்க. இங் இஞ்ச் இன் இந்து இம் இன். எப்படி மென்மையாக இருக்கோ அதே மாதிரி மெல்லிய ஓசை உடையதால் இது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம? மெல்லினம். இந்த மான்கள் வந்து யானையை போன்று வலிமையாகவும் இல்லை, முயலை போல மென்மையாகவும் இல்லை, இரண்டுக்கு இடைப்பட்டதாக இருக்கிறதுனால தான் நாம் இதை இடையினம் சொல்கிறோம். சரியா? என்ன எழுத்துக்கள் பார்க்கலாம்? எய் இர் இல் இவ் இழ் இழ். சரிங்களா? இந்த ஆறு எழுத்துக்களும் என்னது இருக்கு? இடைப்பட்ட ஓசை உடையதால் இது என்ன சொல்லணும் நம்ம? இடையினம். எல்லாத்துலேயுமே ஆறாறு இருக்கும். வல்லினத்தில் ஆறு, மெல்லினத்தில் ஆறு, இடையினத்துலேயும் ஆறு. எல்லாத்துலேயும் எப்படி இருக்கும்? ஆறாறு இருக்கும். இப்போ ஆறு மூணு எத்தனை ஆச்சு பாருங்கள்? 18 ஆயிடுச்சா? ஆ, 6 + 6 + 6 எத்தனை இருக்குது மொத்தம்? 18 இருக்குது இல்லையா? சரி, இப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா அழகாக சொல்லலாமா? வல்லினம், மெல்லினம், இடையினம். சரியா? அதற்கடுத்து அக். அக் என்பது என்னது? ஆ, இது எழுத்து. இது நமக்கு தெரியும், நானே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அக் என்பது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து சொல்லுவாங்க, இல்லாட்டி தனிநிலைன்னு சொல்லுவாங்க. தனிநிலை, முப்பர் புள்ளி இப்படி நிறைய பேர்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஏற்கனவே. அக் என்பது ஆயுத எழுத்து அல்லது தனிநிலை. சரிங்களா? தனித்து இயங்குறதுனால இது என்ன சொல்லுவாங்க? தனிநிலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எழுத்துக்கள் பெயர்கள் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். பாருங்க, முதலேருந்து இதை வாசிக்கிறேன். முயல்கள் எப்படி மென்மையாக இருக்கின்றனவோ அப்படியே இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் என்ற எழுத்துக்களும் மெல்லிய ஓசை உடையவை. எனவே இவற்றிற்கு மெல்லினம் என்று பெயரிடுவோம். அடுத்து பாருங்க, இடையினம். இ இர் இல் இழ். சரியா? மான்கள் யானையை போன்று வலிமையாகவும் இல்லை, முயலை போன்று மென்மையாகவும் இல்லை, இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றன. அதுபோல இ இர் இல் இழ் என்ற எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடையதால் இவற்றிற்கு இடையினம் என்று பெயரிடுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, அக் என்பது ஆயுத எழுத்து அல்லது தனிநிலை எனப்படும். எழுத்துக்களின் பெயர்கள் இனிமையாக இருக்கின்றன, அப்படித்தானே? பாருங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட பெயரை ஒரு வகுப்பேட்டில் எழுதிக்கிறீங்க. சரிங்களா? உங்களோட பெயர்கள் இல்லாட்டி உங்கள் நண்பர் உங்களோட பெயர்கள் எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களோட பெயர்களும் எழுதிக்கிறீங்க. சரிங்களா? அந்த பெயர்களில் எங்கெல்லாம் மெய்யெழுத்துக்கள் வருதோ, சரிங்களா? இப்போது உங்களோட பெயர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக என்ன சொல்லலாம்,
கண்ணன் சரிங்களா, கண்ணன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்ணனில் க இன் ந இன் கண்ணன் இருக்கு சரிங்களா. அதில் என்ன மெய்யெழுத்து இருக்கு, க இல்லை இன்னு மெய்யெழுத்து இல்லையா, அப்போ அந்த மெய்யெழுத்தை வட்டம் போடணும். அதற்கடுத்து ந, ந வராது இல்லையா, அதற்கடுத்து என்ன இருக்குது, இன்னு வரும், அப்போ அதையும் வட்டம் போடணும். இவ்வாறு என்ன பண்ணணும், உங்களோட பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களோட பெயர் இதெல்லாம் எழுதி அதில் வர்ற மெய்யெழுத்துக்களை வட்டம் போடணும் சரிங்களா. வட்டமிட்டு எனக்கு காமிக்கணும். ஒரு தமிழுக்குன்னு ஒரு வகுப்பேட்டு போய் எழுத சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வகுப்பேட்டில் எடுத்து இந்த இதெல்லாமே எழுதுறீங்க சரிங்களா. இதற்கு முன்னாடி நம்ம தனித்திறமை பகுதி ஒன்றில் கதை பகுதி முழுவதும் பார்த்தோம். கதை பகுதி முழுவதும் முடித்ததுக்கப்புறம் வாசித்தல் பயிற்சி, வாசித்தல் பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் அதில் இருக்க கடின சொற்கள், சரியான விடை, அப்புறம் வினா விடை பார்த்தோம் இல்லையா. வினா விடை, புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக பார்த்தோம், முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்க பார்த்தோம் இல்லையா. அதற்கப்புறம் என்ன பார்த்தோம், எந்த விலங்கிற்கு எந்த பணி, அப்புறம் பெயர் எது செயல் எது, இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நான் அதில் இருந்த கடின சொற்களை என்ன பண்ண சொன்னேன், பிழை இல்லாமல் அழகாக ஒரு வகுப்பேட்டில் மூணு முறை எழுத சொல்லியிருந்தேன். எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் நல்ல பசங்க தானே, அதனால் எழுதியிருக்கீங்க தானே. இன்றைக்கி நாம் பாடம் மூன்று தனித்திறமையில் இருக்க எல்லா பகுதி முழுவதும் பார்த்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பெயர் மற்றும் இல்லாட்டி உங்கள் நண்பர்கள் பெயர் எல்லாத்தையுமே எழுதி என்ன பண்ணுறீங்க, அதில் இருக்க மெய்யெழுத்துக்களை எழுதி வட்டமிட்டு எனக்கு காமிக்கிறீங்க சரிங்களா மாணவர்களே. நன்றி மாணவர்களே.